रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। श्रीमते रामानुजाय नमः। वंदे वेदांत देशिकं। இன்றைய சுப்பிரபாதத்தினை தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் மோசமான திருட்டு என்பது. திருட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம், ரொம்ப நீச்சமான ஒரு காரியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எதை திருடினாலுமே அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுலேயும் வந்து நம்ம சிலதெல்லாம் ரொம்ப மோசமான திருட்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். சிலதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திருடினா ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம சாஸ்திர ரீதி படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், திருட்டுலேயே ரொம்ப மோசமான திருட்டு எது அப்படின்னா ஸ்வர்ணஸ்தேயம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது ஸ்வர்ணத்தை திருடுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதான். இது மகாபாதகத்தில் ஒன்று, இது சின்ன சின்ன பாபத்தில் சேர்த்து கிடையாது, பஞ்ச மகாபாதகங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. பெரிய தப்பு இது, அப்படிப்பட்ட ஒன்று பிரம்மஹத்தி பண்ணுற மாதிரி அந்த அளவு பெரிய தப்பு இது இந்த ஸ்வர்ணஸ்தேயம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்வர்ணஸ்தேயம் ஸ்வர்ணத்தை திருடினவனுக்கு யார் உடந்தையாக இருக்காளோ, யார் அவனுக்கு ஆதரவு தராளோ, அதெல்லாமும் கூட பெரிய பாபம், மகாபாபம் அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் ரொம்ப மோசமானது அது. அப்போ ஸ்வர்ணஸ்தேயம் மாதிரி அப்படி பார்த்தோன்னா அதை விட மோசமாக எது இருக்கும் அப்படின்னா ரத்னஸ்தேயம்னு வச்சுக்கலாம். ரத்னத்தை திருடினா வச்சுக்கோங்க, வெள்ளியை திருடினா கூட ரொம்ப தப்பு. அதாவது என்ன வச்சுருக்கான்னு கேட்டானா, நல்லா பிரகாசிக்கக்கூடிய விலை மதிக்கக்கூடிய வெள்ளி ஸ்வர்ணம் அதாவது தங்கம் இதெல்லாம் திருடினா ரொம்ப தப்பு. அது மாதிரி ரத்தனத்தை திருடினா கேட்கவே வேண்டாம், ரத்தனக்கல்லாம் அதெல்லாம் ரொம்ப விலை மதிப்பானது. அதெல்லாம் அதுவும் சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப மோசமான திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேட்டானா, நமக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் சம்பவிக்கவே போகிறதில்லை. நம்ம சொர்ணத்தையும் ரத்தனத்தையும் யாரும் எடுக்க போகிறதில்லை. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளோட நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு கேட்டானா, என்ன நம்ம பெருசாக திருட்டு பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. முடிஞ்சால் ஆஃபீஸ்லேருந்து நாலு பேப்பர் பேனா பென்சில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தானா அதை நம்ம நைஸாக எடுத்துன்னு வந்துடுவோம், அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் திருட்டு அப்படின்னு ஒன்றும் எனக்கு கிடையாது, எங்கே வரப்போகுது அப்படின்னு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான திருட்டு என்னன்னு கேட்டானா, கோயில்லேருந்து ஏதாவது திருடின்னு வந்தானா அது உண்மையிலே பெரிய திருட்டுன்னு நம்ம எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். அது தேவஸ்வம் அப்படின்னு பெயர். தேவஸ்வ அபகரணம், பிரம்மஸ்வ அபகரணம் இதெல்லாம் வந்து பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெய்வத்தினுடைய சொத்து, பெருமாளுடைய சொத்து, அதை போய் நாம் அபகரிச்சுன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. கோயிலேருந்து என்னதான் இருந்தாலும் கோயிலில் பெருமாளுக்குன்னு இருக்கிறத போய் நாம் மாற்றுக்கிறதுன்னு வந்துட்டோம்னா அது சின்ன எண்ணெய், எண்ணெயாக இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெய், ஒரு எண்ணெய் பற்றுறது கையில் அதை ஆற்றல் வந்து தலையில் தலைவிண்டான் ஒருத்தன், அதுவே அவனுக்கு பெரிய பாபம் ஆயிடுது என்பதாக கதைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரீதியில் பெருமாளுடைய சொத்து எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்படி இருக்குது நமக்கு, இது நமக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போது ரொம்ப மோசமான திருட்டு எது ஆகும் கேட்டான்னா, சொர்ணத்தை திருடினா தப்புன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ரத்தனத்தை திருடினா மகா தப்புன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கோயிலில் பெருமாளுடையது எதை திருடினாலும் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்குச்சா, கோயில்லையே பெருமாளுடைய ரத்தனத்தையே திருடினான்னு வச்சுக்கோங்க, பெருமாளுடைய திருவாபரணமான ரத்தனத்தை திருடினா வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய திருட்டாக இருக்கும். அதே பெருமாளுடைய திருமார்பில் கௌஸ்துபம் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த ரத்னம் ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ரத்னம் அப்படியே பெருசுனா என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பானது, அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌசுபத்தின் கௌத்துவத்தின் சீர்மை கொவ்வா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கார். இந்த பூமியில் காசினியில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மைக்கு ஒவ்வா அப்படிங்கிற கௌஸ்துபத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ரத்னம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ரத்னம், அதுவே ஒருத்தன் திருடின்ட்டான்னு வச்சுக்கோங்க, அதை போல மோசமான திருட்டே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வேலை விஷயம்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய சம்ராஜ சர்வ பாப்மனாம் அப்படின்னு. அதாவது இந்த பெருமாள் திருமார்பில் இருக்கிற கௌஸ்துவத்தை திருடுவதை காட்டிலும் ஒரு மோசமான திருட்டு ஒன்று இருக்குது, அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ஆத்மாபகாரம் அப்படின்னு பெயர். பெருமாளுடைய சொத்து எல்லாத்தையும் நம்ம நம்முடையது நம்முடையது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எதுவானா எடுக்கட்டுமே, பெருமாளுடைய சொத்து எதுவானாலும் நம்முடையது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தால் அது பெரிய திருட்டு. ஆத்மாவை நம்மையே நம்ம நம்முடையதுன்னு நினச்சா அதுவே பெரிய திருட்டு. ஏன்னா நாமளே பெருமாளுக்கு தான் சொந்தம். உதாரணமாக ஒரு வாழைப்பழம் ஒன்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, பெருமாளே இதோ இதோ எங்காத்தில் எங்காத்து தோட்டத்தில் என்னுடைய சொந்த வாழைப்பழம் இருக்குது, இந்த வாழைப்பழத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ இதை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. இதுலேயே நிறையா திருட்டு ஒழிஞ்சுட்டு இருக்கு. ஒன்றாவது என்ன கேட்டால், வாழைப்பழம் நமக்கே சொந்தம் கிடையாது. முதல்ல வாழைப்பழத்தை நாம் சிருஷ்டிச்சோமா, வாழை மரத்தை சிருஷ்டிச்சோமா, அல்ல வாழை மரத்தில் அந்த மாதிரி பழம் வரத்துக்கான ஒரு சிருஷ்டிங்கிறது நாம் பண்ணோமா இல்லையே,
இது சிருஷ்டி பண்ணதெல்லாம் எம்பெருமான் தானே மொத்தமுமே. அதனால் அது மொத்தமுமே எம்பெருமானுக்கு தான் சொந்தம் மொத்தமுமே. முதல்ல அந்த வாழைப்பழம் பார்த்தோம்னா அது மொத்தம் அப்படியே எம்பெருமானுக்கு சொந்தம். அப்புறம் ரெண்டாவது வாழைப்பழத்தை நான் கையால் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு கையினாலேயோ நம்ம ஏதோ சமர்ப்பிக்கிறோம், கையில் நானே கொண்டு வந்து நானே பறித்து நானே கொண்டு வந்து தட்டில் வச்சு சமர்ப்பிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையோ, இதெல்லாம் கூட எம்பெருமானுக்கு தான் சொந்தம். நம்முடைய கை அப்படின்னா இது நாமளாக சம்பாதிச்சோம், பெருமாள் வந்து நமக்கு கொடுத்துருக்கார் இந்த சரீரத்தை, அதே நாம் வச்சுன்னு இருக்கோமே தவிர நாம் இந்த மாதிரி கை வேணும் எனக்கு, இந்த மாதிரி கால் வேணும் எனக்கு, இந்த மாதிரி சரீரம் வேணும் எனக்கு, இப்படியெல்லாம் நாமளாக சங்கல்பிச்சா வந்தது ஏதோ பெருமாள் கொடுத்தது வச்சுருக்கோம். உண்மையில் பார்த்தானா இது எல்லாமே பெருமாள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கார், கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம்தான். அதனால் இதெல்லாமும் பெருமாளுடைய தான். அப்படியான நானே என் கையாலேயே பறித்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு ரெண்டாவது ஒரு பெரிய திருட்டாக ஆறுது. அப்புறம் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுவும் பார்த்தா ஒரு இடத்துல திருட்டு. ஏன்னு கேட்டால் நான் அப்படின்னு நாமளே எந்த காரியத்தை நாமளே செய்ய முடியாது, நானே தனியாக ஒன்று கிடையாது, பெருமாளுடைய தாசன் அப்படிங்கிறதான தவிர நம்மளால் சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது, சுதந்திரமாக நம்மளால் இருக்கவும் முடியாது. ஏதோ பெருமாள் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, நான் எப்படி பார்த்தோன்னா, எம்பெருமானே உமக்கு சொந்தமான உம்முடைய அந்த வாழைப்பழத்தை உமக்கு சொந்தமான என்னை உபகரணமாக கொண்டு தேவரே உமக்கு சொந்தமாக சமர்ப்பித்து கொள்கிறீர் அப்படின்னு சொல்லணும். இது ஏதோ வேடிக்கைக்காக சொல்கிறேன்னு இல்லை, இதைத்தான் நம்ம எல்லா அனுஷ்டானத்துலையும் சொல்லணும்னு பெரியவாள்லாம் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ பகவான் ஏவ சுவனியா அம்யா அப்படின்னு ஆரம்பித்து முதல்ல ஒரு தியாகம் சாத்திக தியாகம் அப்படின்னு ஒன்று பண்ணுவா. ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி ஸ்வசேஷபூதமிதம் இதம் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி ஸ்வகீயேஷ்டி உபகரணைஹி, தன்னுடைய உபகரணமாக என்னை கொண்டு தன்னுடைய ஆராதனத்துக்காக தன்னுடையதான வஸ்துவை பகவான் தானே தமக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறான். இதில் நான் ஒரு வெறும் ஒரு உபகரணமாக மாத்திரம்தான் இருக்கேன், என்னை தவிர எனக்கு வேறு எதுவும் கிடையாது, என்னை கொண்டு பகவான் தானே தன்னை சமர்ப்பித்துக் கொள்கிறான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி எந்த கர்ம அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்நானத்துலேருந்து ஆரம்பித்து எதை பண்ணாலும் இதை நமக்கு அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் பகவத் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் ஆள வந்தார் முதலான ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருக்காள். அந்த ரீதியில் தான் நாமும் இப்போ வந்து எல்லா அனுஷ்டானமே பண்ணிகிட்டு இருக்கோம். திருவாராதனம் உட்பட நாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம், எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சரணாகித்தின்னு எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ஆத்மா இருக்கோயோ இதை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிடணும். இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், நம்முடையது நம்முடையது நினச்சின்னு இருக்கோம். உண்மையில் இது பெருமாளுடையது, இந்த ஆத்மாங்கிறது நான்கிறதே பெருமாளுடையது தான். அதனால் அவர்கிட்ட இது கொடுத்துடணும், இதுதான் சரணாகிதிங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. திருடி வச்சுருக்கிற பொருளை போய் அவங்ககிட்டயே திருப்பி ஒப்படைச்சுடணும் இல்லையோ, அதுக்கு தான் நேர்மையான வழி. அதைத்தான் இப்போ சரணாகதி சரணாகதின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் சுவாமி ஆள வந்தார் நம்மாழ்வார் வரலாம் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். நம்மாழ்வார் சாதிக்கிறார், எனதாவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறா எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பதுண்டே, எனது ஆவியை உனக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய ஆத்மாவை சாம்பிச்சிட்டேன் அப்படின்னார். அப்புறம் யோசிச்சு பார்த்தா, எனது ஆவியார் யான் ஆர் தந்த நீ கொண்டாக்கினியே, இது என்ன யானை என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்று உண்டான ஒன்றுமே கிடையாது, உன்னுடையதானே, தந்த நீ கொண்டு ஆக்கினியே, நீயே தந்து நீயே அதை எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு அர்த்தம். இதுவே தவிர உன்னுடையதான் அப்படின்னார். ஆளும் வந்தாலும் சாதிக்கிறார், மமநாத யதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியத்தஸ்வம் இது பிரபுத்ததீஹி அதுவா கிண்ணு சமர்ப்பியாமித்தே, நான் உனக்கு என்னத்தை சமர்ப்பிப்பேன், ஏன்னா எல்லாம் உன்னுடைய தானே, ஆத்மாவை சமர்ப்பிச்சா கூட அதுவும் உன்னுடைய தான், வாழ்ப்பதை சமர்ப்பிச்சா அதுவும் உன்னுடைய தான், எல்லாமே உன்னுடையதாக இருக்கச்சா, நான் எதை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த ஒரு அனுசந்தானம் பண்ணணுமா, ஆள வந்தார் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டும் இந்த அனுசந்தானம் பண்ணுறார். அந்த ரீதியிலே நாமும் எம்பெருமானுக்கு எதை சமர்ப்பித்தாலும் கூடவே இதை சேர்த்து சேர்த்து எம்பெருமானே நீரே உமக்காக இதை சமர்ப்பித்துக் கொள்கிறீர் அடியேனை கொண்டு அப்படின்ற எண்ணத்தோடு கூட பண்ணுவோம், அப்போ தான் இந்த திருட்டுங்கிறது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சரணாகதி பண்ணச்சியும் இந்த மாதிரி எண்ணத்தோடு கூட அந்த பண்ணணும், இல்லாட்டால் ஆத்மாபகார சௌரியம் அடியற்றதாகாது அப்படிங்கிறதாக சுவாமி தேசியன் சொல்ல. அதனால் இது மறக்கவே கூடாது, இந்த திருட்டை நம்ம பண்ணவே கூடாது. அதனால் இந்த ரீதியில் சரணாகதி பண்ணச்ச கூட நான் வந்து உம்முடைய ஆத்மாவை சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் எஸ் சிமாம் ஸ்வயம், சுவாமியான எம்பெருமானே தனக்கு சேஷமான இந்த ஆத்ம வஸ்துவை தனக்காகவே தானே சமர்ப்பித்து கொள்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் திருப்பி திருப்பி ஒரு ஸ்வ ஸ்வ ஸ்வங்கிறது அகங்கிறதே வராது பாருங்கோ. நான் சரணாகதி செய்தேன்னு ஒருத்தர் சொன்னால் அது பெரிய தப்பு, அதிலே கொஞ்சம் இந்த திருட்டு கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் சரணாகதி செய்யலை, எம்பெருமானே என்னை கொண்டு
தன்னுடைய வஸ்துவை தன்னுடையதாக ஆக்கி கொண்டான். எப்படியானால் ஒரு ராஜா அவனுடைய ராஜ பகிஷி இருக்கார், அவருடைய கால் சடங்கே ஒருத்தன் திருடின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறேன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டான், உம்முடையது இது, நான் மட்டும் இத்தனால என்னுடையது, நான் மட்டும் தப்பாக நினச்சிட்டேன், இதை நான் திருப்பி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லையோ அந்த மாதிரி ரீதியில் களவு கொண்டு போன வஸ்துவை நான் மீட்டு எம்பெருமானிடமே சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதனால் அந்த ரீதியிலே பார்த்தானால் நம்முடைய திருட்டு தவிர்க்கணும் அப்படின்னா இது மோசமான ஒரு திருட்டு, பகவானுடையதுவே நம்முடையதாக நினைக்கக்கூடாதுன்னு முதலே பார்த்தோமோ இல்லையோ. அதனால் மோசமான இந்த திருட்டை சமர்ப்பிக்கணும், நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர் அருளி செய்த ரீதியிலே நாம் இந்த மாதிரி சாத்விக தியாகத்தோடு கூட எல்லா அனுஷ்டானங்களும் எல்லா சமர்ப்பங்களும் பெருமாளுக்கு செய்ய வேணும் என்பது சாரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.